இந்தியாவில் கொரோனா தினசரி தொற்று மீண்டும் 100,000 கடந்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தியாவில் சில வாரங்களாக கொரோனா தொற்று அதிகரித்து வருகிறது. நேற்று முன்தினம் 90,928 இருந்த கொரோனா தினசரி தொற்று ஒரே நாளில் 100,000 கடந்துள்ளது. நேற்று மட்டும் 117,100 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியாகியுள்ளது. இது கடந்த 7 மாதங்களில் இல்லாத அளவு அதிகமாகும். இது நேற்றைய கிருமி தொற்றினை விட 28 விழுக்காடு அதிகம் என்று ஒன்றிய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தினசரி உயிரிழப்பு சற்று குறைந்து 302 பதிவாகியுள்ளது. ஒரே நாளில் 30,836 பேர் கொரோனா பாதிப்பில் இருந்து குணமடைந்திருப்பதாக ஒன்றிய அரசின் தரவுகள் தெரிவிக்கின்றன. ஒமிக்ரான் வகை மரபணு மாற்றமடைந்த கிருமியின் பரவலும் 3,000 கடந்துள்ளது. இதுவரை 27 மாநிலங்களில் 3,007 பேருக்கு ஒமிக்ரான் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக மராட்டியத்தில் 876 பேருக்கும் டெல்லியில் 465 பேருக்கு தொற்று ஏற்பட்டிருப்பதாக ஒன்றிய சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்து வருவதையடுத்து இந்தியாவில் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் முழுவீச்சில் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. கொரோனாவிற்கு எதிரான போராட்டத்தில் மைல்கல்லாக இதுவரை 149,66,00,000 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டிருப்பதாக ஒன்றிய அரசின் தரவுகள் தெரிவிக்கின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.